தெரிஞ்சுக்க. ஊழியம் என்பது எப்பவுமே கட்டடத்தையும் பில்டிங்கையும் கட்டுறதில்லை, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ செலவழிக்க பழக வேண்டும். ஆமாம், செலவழிக்க பழக வேண்டும், அதுவும் ஊழியம்தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்காங்க, இன்னையிலிருந்து நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வெறும் 600 ரூபாய் வைத்திருக்கவர்கள் கூட நீங்கள் வெளியில் பணக்காரர் இருக்கலாம், 100 ரூபாய் பேயில் வச்சுட்டு. ஸோ இது இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் எனக்கு சொல்ல ஆரம்பித்த பிறகு இப்போ பாருங்கள், நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே நான் வைத்திருந்த அன்பை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். இப்போ என்னுடைய அன்பை நான் காட்ட முடியுது, ஐ கேன் ஷோ மை என்னுடைய லவ்வை வந்து நான் காட்ட முடியுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் நண்பர்களை சம்பாதிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு இன்னும் நல்ல நண்பர்களை நான் என்ன செய்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீங்கள் இந்த இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது உங்களுக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிற தேவனதை சந்திப்பார், தேவனதை சந்திப்பார். இதை வந்து எவனாச்சும் வந்து நீங்கள் எப்படி ஊழிய காசை நீங்கள் வந்து மற்றவங்களை சொல்கிறேன், போயிட்டே இரு, உனக்கெல்லாம் பதில் சொல்லவே, ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஊழியத்தில் முக்கியமானவர். உன்னை தெரிஞ்சுக்க, ஊழியம் என்பது எப்போவுமே கட்டடத்தையும் பில்டிங்கையும் கட்டுறதில்லை, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ செலவழிக்க பழக வேண்டும். ஆமாம், செலவழிக்க பழக வேண்டும், அதுவும் ஊழியம்தான், அதுவும் ஊழியம்தான். பணம் முக்கியமல்ல, நண்பர்கள் முக்கியம். ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆத்துமாக்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இப்போ எப்படி செலவழிக்கணும்னு யோசனை வரும்போது அங்கே தான் இந்த லிக்விட் கேஷை வெளியெடுக்கணும். எல்லாத்துக்குமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடாது, இல்லை லிக்யூடாக்குங்க இயேசு நாமத்தில். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, அது வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த ஆசீர்வாதம், வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு நல்ல அழிந்து போகிற உலகப் பொருட்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இது வந்து வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் அதை செய்யும். இந்த மற்றவன்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஊழிய காசை தொடமாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா அவன்லாம் ஊழிய செய்யறதுக்கு தகுதியே கிடையாது. அவன் பெரிய சுயநலவாதி, சுயநலவாதி. இன்றைக்கு நீங்கள் ஒரு நபரை கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவன் நான் என்றைக்குமே இப்போ இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒரு நாளில் அவன் மிகப்பெரிய பணக்காரனாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் 100களிலும் 1000களிலும் உதவி செய்தவர்கள் அன்றைக்கு லட்சங்களில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்போவுமே வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். யூ மஸ்ட் பி பிளஸ்ட் இன் நவ். அதான் பைபிள் சொல்லுது, யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை கண்டு வீட்டிலும் வெளியிலும். ஆதியாக 39:5 வீட்டில் போய் வாசிங்க, டைம் ஆகுது. வீட்டிலும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், வெளியிலும் ஆசீர் அவன் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தாரான். எல்லாம் சொல்லுங்கள், வீட்டிலும் வெளியிலும், சொல்லுங்கள், வீட்டிலும் வெளியிலும். நீ நேராக வீட்டுக்கு போகிறீங்க, ஆமாம், கேஷா ரெண்டாக பிரிக்கிறீங்க, லிக்விட் கேஷா வெளியெடுக்கிறீங்க, ஆமாம், பைக்கில் எடுத்து வைக்கிறீங்க, செலவழித்து போலங்க. பணக்காரன் என்பது கையில் பணம் இருப்பதல்ல, மனசு நிறையா செலவழிக்க வேண்டிய விருப்பம் இருக்குது. அப்போ லிக்விட் கேஷ் வந்துருச்சுனாலே நீங்கள் அதை ஈஸியாக செலவழிப்பீங்க. மைண்டில் செட் பண்ணணும், மைண்டில் செட் பண்ணணும். எனக்கு ஏன் சில நேரம் ஊழியர்களுக்கு டக்குன்னு கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்னா, நான் அதை ஊழியர்களுக்கு எடுத்து வச்சுருவேன். மைண்டில் முதல் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே அந்த பணத்தை வந்து செலவழிக்க நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அப்படி லிக்விட் கேஷ் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க, இன்றைக்கி இவ்வளோ செலவழிக்க போகிறோம்டா அப்படின்னா அவ்வளோதான். ஆமாம், ஒரு ஆமாவுடைய ஒரு அப்படிலாம் கிடையாது, கேட்குறது கொடு. ஆமேன், இயேசு நாமத்தினால. அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இது எவ்வளோ அதை எவ்வளோ இது எவ்வளோ அவ்வளோ டக்குன்னு வருவான், என் காரில் இருக்குவாய் செக் அது ரெட்டு ஒயிட்டு அப்படின்னு ஒருத்தேன், டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோன்னா பேக் பண்ணுங்கன்னு போயிடுவான். கடைக்காரன் சொல்லுவான், வந்தான் வாங்கினா போயிட்டான், நீயும் 15 நிமிஷமாக புரட்டிக்கிட்டே தான் இருக்கிற, ஒன்றும் வாங்கினவா இல்லை. இயேசு நாமத்தில் ஆண்டவரே அந்த நாட்கள் வரும். ஆமாம், இன்றைக்கி நான் போகும்போது நான் ரேட்டை கேட்குறே கிடையாது. நான் வந்து சில நேரங்களில் வாங்கிட்டு வந்துட்டு சமீபத்தில் ஒரு வாங்கிட்டு வந்துட்டு வந்தப்போ ரேட்டை பார்த்து, இவ்வளோ ரேட்டா, ஏ நீ அங்கே பார்க்கலையா, அங்கே பார்க்கவே இல்லை நான். நான் சந்தோஷமாக சொல்கிறேன், ஆமாம், நான் பயப்படுறதே கிடையாது. எதுக்கு பயப்படு, ஏனென்றால் எனக்கு ஒரு ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்பாகவும் தேவனுடைய சுத்தமான அனுமதி இருக்கிறது. கர்த்தரன் அடிக்கடி சொல்வார், ஜஸ்டின் எனக்கு தெரியாமல் 1 ரூபா கூட வாழ்க்கைக்கு வந்துடாது, அதனால் உனக்கு வர பணம் எல்லாத்திற்கும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு பின்பாகவும் என்னுடைய வேலை இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர்,
எவ்வளவு நல்லவர். உமக்கு தெரியாமல் எனக்கு ஒரு 100 ரூபா கூட வந்துடாது. எனக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னா அதுக்கு பின்னாடி நீங்க கிரியை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆகவே என்னுடைய முழு நம்பிக்கையும் உம்மீது மாத்திரமே நான் வைத்திருக்கிறேன் அப்பா. என் இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தைகளும் பிரீதியாயிருக்கட்டும். அழிந்து போகிற உலக பொருட்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். எத்தனை பேர் சம்பாதிக்க போறீங்க? ஆமேன். நீ நான் சொல்கிறேன், உங்கள் மீது தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்கள் கைகளில் இருக்கிற பணம் ஒரு லிவரை போன்றது. அதை நீங்கள் அறுத்து எடுக்க எடுக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று தேவனுடைய மனுஷனாக இருந்து கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை உங்கள் மீது ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன். அது வளரும். நீங்கள் தைரியமாக உங்கள் பணத்தை, நான் திரும்ப சொல்லிட்டேன், எல்லாவற்றையும் அல்ல, அது ரொம்ப நீ கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கட் பண்ணி எடுங்க. அதுலேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக முடிச்சு போகணும்.